வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூலை 26 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைய அறிக்கையில் வானிலை அமைப்பு, எங்கெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்கள் மழை எங்கே, தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைய போகிறது, ஆகஸ்டிலே மேலும் தீவிரமடைய போகிறது, மேட்டூருக்கு லட்சக்கணக்கான கன்னாடி தண்ணீர், அதாவது ஹேமாவதி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பொழிந்து ஹேமாவதியிலிருந்து கேஆர்எஸுக்கு வந்து கேஆர்எஸிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மீண்டும் அதிகரித்திருக்கிறது. நேற்றை விட இன்றைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது, நாளை மேலும் அதிகரிக்கப் போகிறது. இவையெல்லாம் புள்ளி விவரத்துடன் இந்த அறிக்கையில் சமர்ப்பிப்போம். வானிலை அமைப்பு, ஒடிசா வடக்கு எல்லையில் மேற்கு வங்கத்தை ஒட்டி வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய நிலப்பரப்பில், அதாவது மேற்கு வங்கம் மற்றும் வங்கக்கடலில் நிலப்பரப்பு மற்றும் கடற்பரப்பு மீது காற்றழுத்த தாழ்வு பகுதி, தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தென்மேற்கு பருவக்காற்றை மகாராஷ்டிரா கோவாவிலே மிக வலுவாக ஈர்த்தும், கர்நாடகாவின் வடக்கு பகுதியில் அதை விட சற்று குறைவான வலுவில் ஈர்த்தும், கர்நாடகாவின் தெற்கு பகுதியில் சற்று வலுவாக ஈர்த்தும் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை அரபிக் கடலோர மாநிலங்களுக்கு கொடுத்து வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதியம் வந்துவிட்டாலே எல்லா நாளும் மழை என்று சொல்லும் அளவிற்கு தினசரி மழை பொழியும். இன்றைக்கு மதியமே நீலகிரி மாவட்டத்தில் வழக்கமாக மதியம் வந்துவிட்டாலே மழை தொடங்கிடும், மாலை வந்துவிட்டால் நல்ல மழை பொழிவாக மாறி இரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். நேற்றைக்கே நம்ம 10 சென்டிமீட்டர் எதிர்பார்த்த நிலையில் அவலாஞ்சில 18 சென்டிமீட்டருக்கு போய்விட்டது. ஆகவே நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள கேரள பகுதிகளுக்கும், கேரள மாநிலத்தோட அதாவது கேரள எல்லையோர கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் நல்ல மழை பொழிவு தற்பொழுது கொடுத்து வருகிறது. மதியம் வந்துவிட்டால் கோயம்புத்தூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் மழை தொடங்கிடும். ஏற்கனவே கிணத்துக்கடவுல மதியம் கனமழை பொழிவை கொடுத்து செஞ்சேரி மலை வடைக்கும் நல்ல மழை பொழிவை மதியத்திற்கு மேல் கொடுத்துருக்கோம். இப்பொழுது பொள்ளாச்சி மேற்கு, பொள்ளாச்சி தெற்கு, பொள்ளாச்சி மாநகரம், பொள்ளாச்சி வடகிழக்கு பகுதி எல்லாமே பொள்ளாச்சி சுற்று வட்டாரம்ல நல்ல மழை பொழிவை கொடுத்து வந்திருக்கோம், இப்பொழுது கொடுக்கும். ஆகவே நீலகிரி முதல் வால்பாறை வரைக்கும் இடைப்பட்ட போதில் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவை கொடுத்து வருகிறது. இது தொடராது, தினசரி பொழுது விடிந்தால் ஓய்ந்துவிடும், காலையில் வெயில் காணப்படும், மதியத்திற்கு மேல் மழை பொழிவு கொடுக்கும். இது வெப்பசலன மழை பொழிவு, தென்மேற்கு பருவமழை இணைந்த மழை பொழிவாக தமிழ்நாட்டிலேயும் இருக்கும். அதாவது மழை பொழிவிற்கு தேவையான வெப்பம், அதாவது மேக உருவாக்கத்திற்கு தேவையான வெப்பம் 11 மணிக்கு மேல் கிடைக்க தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலையில் வரக்கூடிய, அதாவது கேரளாவிலே உயரக்கூடிய அந்த வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த அந்த நீராவியை குளிர்வித்து மேக உற்பத்தியை ஏற்படுத்தி மழை பொழிவை ஏற்படுத்துகிறது தினசரி. இது நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்டத்தில் வரக்கூடிய நாட்கள் இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நேற்றைக்கு கொஞ்சம் கனமழை பொழிவு பொழிந்திருக்கிறது, அதாவது வழக்கமாக 10-8 சென்டிமீட்டர் என்று இருந்தது, நேற்றைக்கு அவலாஞ்சில 18 சென்டிமீட்டர் கிடைத்திருக்கிற அதே வேளையில் வயநாடு பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதைவிட கூடுதல் கேஆர்எஸ் நீர்ப்பிடிப்பு பகுதி, அதாவது குடகு பகுதி, இந்த இரண்டு பகுதியில் பெய்கிற மழையை விட ஹேரங்கி ஹேமாவதி நீர்ப்பிடிப்பு பகுதி, அதாவது ஹசன் மற்றும் அதற்கு வடக்கே உள்ள பகுதிகளில் நல்ல மழை பொழிவு. இதன் காரணமாக ஹேமாவதி அணையிலிருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிமிடத்துக்கு நிமிடம் மாறி மாறி அமைகிறது நீர்வரத்து. காலையில் கபினியில் 19729 இருந்துச்சு, திறப்பு 19250 இருந்தது, ஆக 20000 வருது, 20000 திறந்தாங்கன்னு வச்சுங்க, 19 TMC 18 TMC இருக்குது, முழு கொள்ளளவு தான். ஆக 20000 கனடி கபினிலேருந்து திறக்கிறாங்க. ஹேரங்கியை பார்த்தீங்கன்னா 8.5 TMC 7.5 இருக்குது அதுவே. ஆகவே அதிலிருந்து 1 TMC குறைவாக இருந்தாலும் 9200 13000 திறக்கிறாங்க. ஆக ஹேரங்கிலிருந்து ஒரு 14000
ஹேமாவதியில் இருந்து ஒரு 63,500 திறக்கிறாங்க. ஆக ரெண்டும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 76,000 கண்ணாடி காலையில் திறந்தாங்க. இந்த 76,000 கண்ணாடி அப்படியே கேஆர்எஸ்க்குள்ளே வருது. இதனால 74,000 கண்ணாடி கேஆர்எஸில் திறந்தாங்க காலையில். ஆனால் இப்போ 4 மணி நிலவரத்தை பார்த்தீங்கன்னா ஹேமாவதியிலேயே 50,000 கண்ணாடி திறக்கிறாங்க. 50,000 கண்ணாடி உள்ளே வருது. ஹேமாவதியிலேருந்து 77,000 திறக்கிறாங்க. ஆக ஹேமாவதியிலேருந்து 77,000, ஹேரங்கிலேருந்து 20,000, இது ரெண்டும் சேர்ந்து கேஆர்எஸ்க்குள்ளே 97,000 கண்ணாடி தண்ணீர் வருது. 97,000 கண்ணாடி. ஆக இந்த 97,000 கண்ணாடி வரத்து இருக்கிற வரப்போகிற காரணத்தினால அணையிலிருந்து 1,02,960 திறந்து விட்டுருக்காங்க. இப்போது 1,02,960, 1,03,000 கண்ணாடி திறந்து விட்டுருக்காங்க இப்போது மாலை 4 மணிக்கு. காலை நேற்றைக்கு 100,000 திறந்தாங்க, 90,000 குறைச்சாங்க, 75,000 இருந்து அப்புறம் மறுபடியும் 90,000 மாறி இப்போ 1,03,000 மாறி இருக்கிறது. அதே போல் ஒகேனக்கலுக்கே இப்போ பார்த்தீங்கன்னா 92,000 வந்துக்கிட்டு இருக்குங்க. ஒகேனக்கல்லையே 92,000 கண்ணாடி தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. மேட்டூருக்குள்ளரையே 68,000 கண்ணாடி வந்துட்டு இருக்கு. மேட்டூருக்குள்ளரையே 68,000 இன்ஃப்ளோ. ஆகவே கண்டிப்பாக ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு 10 TMC மேட்டூருக்குள்ளரை வருது. நாம் ஏற்கனவே இன்றைக்கு காலையில் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 TMC கிட்ட இன்றைக்கி எட்டியிருக்கும். இன்னும் தேவை கிட்டத்தட்ட ஒரு 35 TMC தான் இன்னும் தேவை. 35 TMC 3.5 நாளில் நிரம்புங்க. 3.5 நாளில் 38 TMC நிரம்பும். தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 4 நாளில் நிரம்பும். இன்றைக்கு தேதி 26, 27, 28, 29, 30 தேதி 31 தேதிக்குள்ள மேட்டூர் நிரம்ப இருக்கிறது. ஒருவேளை சற்று தீவிரம் குறைந்தால் நாம் சொன்னது தான் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3 பார்த்தீங்களா, இதை தாண்டவே தாண்டாது. ஆகஸ்ட் 3 மேட்டூர் நிரம்பிவிடும் கண்டிப்பாக. விரைவில் 100 அடியை தாண்ட போகுது. நாம் எப்போதும் டிஎம்சியை தான் பார்க்கணும். மேலே போக போக அதிகமாக கொள்ளும். ஆகவே 20 அடி, அந்த 20 அடியில் கிட்டத்தட்ட 35 TMC கிட்ட கொள்ளும். அதனால் இன்னும் 35 TMC நாளே நாளில் கிடைச்சி நிரம்ப போகிறது. ஒருவேளை அந்த 4வது நாள் கொஞ்சம் தீவிரம் குறைந்தாலும் அடுத்த 1-2 நாளில் கூடுதலாக 1 நாள் எடுத்துக்கொண்டு நிரம்பிடும். இது மட்டுமாங்க மழை பெய்யப்போது. மழை ஆகஸ்ட்லங்க நிறைய மழை பொழிவு இருக்கிறது. இப்போது தினசரி கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியிலையும் நீலகிரிலையும் வால்பாறையிலையும் பெய்து கொண்டிருக்கிற மழை தினசரி மதியம் வந்து விட்டாலே வந்துடும். காலையில் ஒரு 11:30 வரைக்கும் இருக்காது, மதியம் வந்து விட்டால் 12:30 மேலே 1 மணி 2 மணிக்கெல்லாம் மழை ஸ்டார்ட் ஆயிரும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் பெய்யாது. 12:30 ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெய்யும், 1:30 ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெய்யும், 2:30 ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெய்யும், 3:30, 4:30, 5:30 மாலையில் கொஞ்சம் பரவலாக இருக்கும். மாலையில் இன்றைக்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது உடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும் கூட தாண்டி அந்த மழைப்பொழிவு மடத்துக்குளத்தையும் தாண்டி பழனி வரைக்கும் கூட இன்றைக்கு இரவு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கும் இன்றைக்கு. ஏனென்றால் காற்றோட மழை இருக்குங்க இன்றைக்கி. காரணம் என்னென்னா வெல்மார்க்கு லோ ப்ரெஷராக ஃபார்ம் ஆகிருக்கிற காரணத்தினால மேற்கு காற்று வலுவாக இருக்கும். இதனால் கொஞ்சம் தென்னை மரங்கள் கொஞ்சம் சில இடங்களில் பழுதான இருக்கக்கூடிய மரங்கள், வீக்காக இருக்கக்கூடிய மரங்கள் விடலாம். அது கொஞ்சம் தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் காற்று கூட இருக்கும் இன்றைக்கி மட்டும். அப்புறம் உள்ளே கடந்துட்டுனா கொஞ்சம் அதோட வேகம் குறைஞ்சிரும். ஆனால் இன்னொரு 24 மணி நேரம் அந்த ஒடிசா கடலோரம் நீடிக்கும். இதனால் கொஞ்சம் காற்று இருக்கத்தான் செய்யும். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அடுத்து ஒரு காற்று சுழற்சி உருவாகி வெப்பசலன இடிமழை போலவே தமிழ்நாடு முழுவதும் பொழிய போகுது. சரி சார், என்ன சார் மேற்கு தொடர்ச்சி மலையே சொல்கிறீங்க, டெல்டா மாவட்டம் வடகடலோரம் சென்னைக்கெல்லாம் எப்படி இருக்கும், தென் மாவட்டங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் கேட்கலாம். ஏற்கனவே டெல்டாவில் மன்னார்குடியில் மாலையில் ஒரு தூறல் போட்டு போணுச்சு. இன்றைக்கு ஆங்காங்கே தூறல் நினைக்கும் மழை பொழிவு இருந்தாலும் நாளை 27ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு படிப்படியாக, தூறல் மழை பொழிவு என்பது நினைக்கும் மழை பொழிவாக மாறும். ஒரு 2 நாள் தாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது 26, 27, 28ஆம் தேதியிலிருந்து நம்ம நீண்டகால வானிலைக்கிலே முதலே சொல்லியிருக்கோம், 28ஆம் தேதியிலிருந்து வெப்பசலன மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை இணைந்த மழை பொழிவாக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்குமே கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆகவே சரியாக இன்னும் ஒரு 3 நாள் கழித்து மழை பொழிவு தீவிரமடையும். இதை விட மழை பொழிவு 29க்கு மேல், 30, 31, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பான ஒரு வெப்பசலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டிலே கொடுக்க போகிறது. மாலை இரவு மழை தான், ஒதுக்கி ஒதுக்கித்தான். குறிப்பாக வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்குதல் குறைவாகவும் கூடுதல் பரப்பிலை கொடுக்க இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கும். 28ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் மழைப்பொழிவு கூடும். 30ஆம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவு கூடும். 31, ஆகஸ்ட் 1, 2, 3ஆம் தேதியில் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு. அதுதான் ஆடிப்பெருக்கு நாள்.
அந்த நாளில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்க போதுங்க. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கூட மழை வாய்ப்பு தெரியுது, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கூட மழை வாய்ப்பு தெரியுது, விருதுநகர், ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டைக்கு சாதாரணமாகவே நாளை மறுநாள் கூட கிடைக்கலாம். மதுரை, திண்டுக்கல், திருச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் ஈரோடு கூட சாயந்தரம் ஒரு நல்ல ஒரு மதிய ஒரு சாரல் மழைப்பொழிவு கொடுமுடியெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்படியே சாரல் மழைப்பொழிவாக இருக்கிறது, அது லேசான மழையாக மாறி மிதமான மழையாக மாறி சற்று கனமழையாக இந்த மாத இறுதி நாட்கள்லையும் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதியிலையும் இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்குமே இந்த மாத இறுதி நாளும் அடுத்த அதாவது ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளிலையும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. ஆகவே தென்மேற்கு பருவமழையும் பொழியும், தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையில் மதிய மாலை இரவில் தீவிரமாக இருக்கும். அதே நேரத்தில் காலையில் புறப்பட்ட அந்த ஈரக்காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து கடலோர மாவட்டங்களில் மாலையில் கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மாலை இரவில் கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, வங்க கடலோர மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். தென் மாவட்டங்களுக்கும் மழை இருந்தாலும் தூறல் நனைக்கும் மழையாக இருக்கும். வடக்கே செல்ல செல்ல குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், சேலம், ஈரோடு, அப்படியே அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி, அதே போல் டெல்டாவோட உள்பகுதி, மேற்கு பகுதி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், இதெல்லாம் கொஞ்சம் நல்ல மழை பொழிவே தெரியுது மாத இறுதி நாட்கள் ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில். டெல்டாவின் கடலோரப் பகுதி வேதாரண்யம் பகுதி கூட நனைக்கும் மழை தெரிகிறதுங்க இந்த மாத இறுதியும் ஆகஸ்ட் 1, 2, 3ல. அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை இருக்கும், பாலக்காட்டு கணவாயிலையும் இருக்கும், காற்று பகுதியிலையும் இருக்கும், நெகமும் கருமாபுரத்துலையும் இருக்கும், தாராபுரத்துக்குமே தெரியுது, குடிமங்கலம் கொங்கல் நகரத்துக்கும் தெரியுது, தொட்டம்பட்டிக்கும் தெரியுது, அதே நேரத்தில் உப்பாறு டேமுக்கும் தெரியுது. எல்லா இடத்துக்கும் காற்றுப்பகுதிக்கும் மழை இருக்குது. ஒரு அதாவது தினசரி காற்றுப்பகுதிக்கு பெய்யாது, இந்த குறிப்பிட்ட இந்த 3ஆம் தேதிக்குள்ளே ஏதேனும் ஒரு நாள் அந்த தாராபுரம் பகுதிக்கும் அதே போல் குண்டட பகுதிகளுக்கு கூட மழை வாய்ப்பு தெரிகிறது. ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய 3ஆம் தேதிக்குள் ஒரு நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும். ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் கொடுக்கும், ஒரே நாளில் எல்லா இடத்துக்கும் கொடுத்துடாது, ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தென்மேற்கு பருவமழை இந்த மாதம் இருப்பதை விட ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கக்கூடிய அந்த வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் அதை விட கூடுதல் மழை ஒரு 4ஆம் தேதி, 5ஆம் தேதியிலே கொஞ்சம் அப்படியே தீவிரம் குறைந்தாற்போல் காணப்பட்டாலும் அடுத்த நிகழ்வு 7ஆம் தேதியிலிருந்து ஆந்திர கரையோரத்தில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கேரளா, கர்நாடகா, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வடகடலோர பகுதி, வட உள் மாவட்ட பகுதி, ஆந்திர பிரதேசம், கர்நாடகாவிலுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மழைப்பிடிவை ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2வது வாரத்திலிருந்து கொடுக்கப் போகிறது. 2வது, 3வது, 4வது வாரம் ஆகஸ்ட் பின்பகுதி மிகச்சிறப்பான தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. அதே நேரத்தில் சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விடும் என்பதனால் வளிமண்டல சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை வளிமண்டல சுழற்சி இணைந்த மழைப்பிடிவோ எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, வடகிழக்கு பருவமழை தான் தமிழ்நாட்டுக்கு. இருந்த போதிலும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒதுக்கி 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 ஆங்காங்கே மழைப்பொழிவை இல்லாத இடங்களுக்கும் இதுவரை பெய்யாத இடங்களுக்கும் அந்த குறையை சரி செய்வதற்காக வரக்கூடிய மாத இறுதியிலிருந்து, ஜூலை இறுதியிலிருந்து, ஆகஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் என்பதை நினைவுபடுத்தி வானிலை ஆய்வறிக்கையுடன் மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.